ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்துவதை கைவிடக் கோரி பாமக சார்பில் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ராமதாஸ் திடீர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை செய்து முடித்துவிட்டது. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கிடப்பில் போட்டுவிட்டு பொது தேர்வை நடத்துவதில் அரசு உறுதியாக இருப்பது கல்விக்கு செய்யும் நன்மை அல்ல, இது மாணவர்களுக்கு செய்யும் தீமையாகும். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு என்ற யோசனை கடந்த 3 ஆண்டுகளாகவே முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதை பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகின்றது. கல்வி உரிமை சட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கப்பட வேண்டும் என்ற பிரிவு சேர்க்கப்பட்டிருந்தது. கட்டாய தேர்ச்சி வழங்கப்படுவதால் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக ஒரு தரப்பினர் புகார்கள் கூறியதை அடுத்து அது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அளிப்பதை ரத்து செய்யலாம் என்று பரிந்துரைத்தது. அதன்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு முறையை ரத்து செய்ய தீர்மானித்த மத்திய அரசு அதற்கான சட்டத்தை கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியது. எனினும் அச்சட்டத்தை மாநில அரசுகள் கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. ஆனாலும் தமிழக அரசு தானாக முன்வந்து 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு நடப்பாண்டு முதல் பொது தேர்வு நடத்தவிருக்கிறது. மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் பொது தேர்வு நடத்துவதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. தமிழக அரசின் இந்த வாதத்தை ஏற்க முடியாது. அனைவருக்கும் பள்ளிக்கல்வி வழங்குதல் முதல் படி என்றால் கல்வி தரத்தை உயர்த்துவது 2ஆம் நிலையாகும். தமிழ்நாட்டில் முதல் வகுப்பில் சேரும் மாணவர்களின் 99.25 விழுக்காட்டினர் 5ஆம் வகுப்பையும் 98.70 விழுக்காட்டினர் 8ஆம் வகுப்பையும் 96.70 விழுக்காட்டினர் 10ஆம் வகுப்பையும் நிறைவு செய்கின்றனர். இவ்வாறாக முதல் படியை தமிழகம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கப்படுவதுதான். இதனால் இன்றைய சூழலில் 30 வயதுக்குள் உள்ள இளைஞர்கள் 95 விழுக்காட்டினர் 10ஆம் வகுப்பை முடித்தவர்களாக உள்ளனர். மாறாக 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு கொண்டு வரப்பட்டால் இந்த நிலை மாறிவிடும். இத்தகைய பின்னடைவு தேவையா என்று தமிழக அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வி தரத்தை உயர்த்துவது என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதற்கு முன்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஊரகங்களில் உள்ள தொடக்கப்பள்ளிகளில் 48% பள்ளிகளில் ஈராசிரியர்களை கொண்ட பள்ளிகளாக உள்ளன. இவர்களில் ஒரு ஆசிரியர் பல நேரங்களில் நிர்வாக பணிக்காக வழியில் சென்றுவிடும் சூழலில் மீதமுள்ள ஒரு ஆசிரியர் தான் 5 வகுப்புகளுக்கும் பாடம் நடத்த வேண்டும். இத்தகைய சூழலில் பயிலும் குழந்தைகளுக்கு 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு நடத்துவது என்பது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகும். நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு ஆண்டு லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்தி வெளிநாட்டில் மகிழுந்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் சூழல் நிலவும் அதே வேளையில் அரசு சார்பில் வழங்கப்படும் சத்துணவுக்காகவும் சீருடைகளுக்காகவும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் ஏழ்மை சமுதாயம் கிராமப்புறங்களில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவர்களுக்கு கற்றல் என்பது முழுநேர பணி அல்ல. தாய் தந்தையருக்கு அவர்களது பணியில் உதவி செய்துவிட்டு பின்னர் கிடைக்கும் நேரத்தில் பள்ளிக்கு வந்து செல்வதுதான் வழக்கம். இப்போதைய கல்வி முறையில் இவர்கள் 10ஆம் வகுப்பு வரையாவது படிப்பார்கள். பொது தேர்வு கொண்டு வரப்பட்டால் அவர்கள் தொடக்க கல்வியை கூட முடிக்காமல் பெற்றோரின் தொழிலையே செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைய கல்வி சூழல் மிகவும் மோசமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றது. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியரின் வரிகளுக்கு ஏற்க கல்வி சேவை வழங்கிய காலம் மறையறிக் கொண்டிருக்கின்றது. கற்பித்தல் என்பது காசு கொட்டும் தொழிலாகிவிட்டது. நீட் தேர்வில் தொடங்கி அனைத்து வகை நுழைவுத் தேர்வுகளும் கொண்டு வரப்படுவதன் நோக்கம் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக அல்ல, மாறாக அத்தேர்வுகளுக்கு தனி பயிற்சி வகுப்புகளை நடத்துவது 1,00,000 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக வருமானம் ஈட்டித்தரும் தொழில் என்பதால்தான். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு கொண்டு வந்தால் அந்த தேர்வுகளுக்காக தனி பயிற்சி வகுப்புகளை உருவாக்கலாம். அதன் மூலம் வணிக வட்டத்தை விரிவுபடுத்தலாம் என்ற சிந்தனை தான் இதற்கு காரணமாகும். இந்த வணிக சதி வலையில் தமிழக குழந்தைகளை ஆட்சியாளர்கள் சிக்க வைத்துவிடக் கூடாது. நீட் தேர்வு எந்த அளவு அர்த்தமற்றதோ அதே போல்தான் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொது தேர்வுகளும் அர்த்தமற்றவை. நீட் தேர்வை எதிர்க்கும் தமிழக அரசு இந்த தேர்வுகளையும் எதிர்க்க வேண்டும். அதன்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான பொது தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பாட்டாளி மாணவர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் வட்ட தலைநகர்களில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெறும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ஜி கே மணி தலைமையேற்று நடத்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள இப்போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மாணவர் சங்கம், பாட்டாளி இளைஞர் சங்கம் உள்ளிட்ட துணை அமைப்புகளின் நிர்வாகிகள், சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்வார்கள் என
பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.